கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் லாஸ்ட் கிளாஸில் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்ன, என்னெல்லாம் அதில் யூஸ் பண்ணுறோம், என்ன ஹார்ட்வேர்லாம் அதில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூஷன் மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. இந்த வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்டு. நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதில் வந்து வித் ஆஃப் எவ்வளோ வித் டேட்டாவாக ஒரு மைக்ரோ ப்ராசஸரால் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பேஸை வச்சு ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ஒரு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் செட், அதாவது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்னென்னு, அதனால் பர்டிகுலர் டைமிங்கில் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற பேஸை வச்சு இன்னொரு டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது. ஒன் இஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் கிரிட்டீரியா, த வித் ஆஃப் த டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட், செகண்ட் ஒன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகே, ஸோ வித் ஆஃப் த ஃபஸ்ட் ஒன் டைப் பார்ப்போம். Classification of microprocessor based on the width, data width. So data width, இது வந்து நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம், பிட்ஸ் வச்சு பார்த்தோம். டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித், மைக்ரோப்ராசஸர் கேன் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை வித் பேஸ் பண்ணி, தட் இஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணுற பிட்ஸை யூஸ் பண்ணி, வேர்ட் லென்த் பார்த்தோம்ல, வேர்ட் சைஸ். ஸோ அது அதுதான் இது கிட்டத்தட்ட. ஸோ டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித், டேட்டாவோட வித்தை வச்சு, அதாவது வேர்டோட சைஸை வச்சு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறது தான், இதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த மைக்ரோப்ராசஸர் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் ஃபாலோஸ், தட் இஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் பேஸ்ட் ஆன் டேட்டா வித்தை வச்சு எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் மைக்ரோப்ராசஸர்னா, 8-bit மைக்ரோப்ராசஸர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 4004ங்கிற மைக்ரோப்ராசஸர் வந்து 4-bit மைக்ரோப்ராசஸர் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொன்னேன். தட் இஸ் 4 இன்புட் பின் இருக்கும், 4 அவுட்புட் பின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, 8-bit மைக்ரோப்ராசஸர், இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுல வந்து 64-bit மைக்ரோப்ராசஸர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம், 16-bit மைக்ரோப்ராசஸர், 32-bit மைக்ரோப்ராசஸர் அண்ட் 64-bit மைக்ரோப்ராசஸர். இந்த பிட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப், நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பின்ஸ், மைக்ரோப்ராசஸரில் இருக்க பின்ஸை டிபெண்ட் பண்ணும். ஸோ எத்தனை பிட்ஸ் இருக்கும், 8 bitsனா 8 இன்புட் பின் இருக்கும், 8 அவுட்புட் பின் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதுன்னு. ஸோ 64-bitனா 64 இன்புட் பின் இருக்கும், 64 அவுட்புட் பின் இருக்கும். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம் எல்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும், எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும் 64-bit மைக்ரோப்ராசஸரில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். இதை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலி மைக்ரோப்ராசஸர் ஹேட் வெரி ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பிகாஸ் காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் வாஸ் எக்ஸ்பென்சிவ் அஸ் வெல் அஸ் டிஃபிகல்ட் டு பில்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரோக்ராம், பெருசு பெரிய பெரிய ப்ரோக்ராம் செட்லாம் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ஆனதெல்லாம் கிடையாது, சின்ன சின்னதெல்லாம் வச்சு பார்த்துருந்தோம். பிகாஸ் அது வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட்வேரை பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண மைக்ரோ ப்ராசஸரோட பிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருந்தது. தென் டூ டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் தேர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். டூ இந்த பேஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி வர்ற மைக்ரோ ப்ராசஸரில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ரிஸ்க் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வந்து கம்மியாக எடுத்துகிட்டு கம்மியாக கொடுக்கும் போது ஒரு நமக்கு ப்ராசஸ் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் கம்மியாக இருந்தால் போதும். ஸோ தட் இஸ் ரிஸ்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிஸ்க் அப்படிம்பாங்க, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராம், தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மீன்ஸ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காம்ப்ளெக்ஸான ரொம்ப கஷ்டமான ப்ரோக்ராம் அண்ட் கால்குலேஷன்ஸ், லாஜிக் ரொம்ப டிஃபிகல்ட்டான லாஜிக் உள்ள ஒரு ப்ரோக்ராம், இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்க் அப்படிங்கிற மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க் என்ன பர்பஸ்க்காகனு பார்த்தீங்கன்னா, நார்மலான இன்ஸ்ட்ரக்ஷன் செட், தட் இஸ் நார்மலான ப்ரோக்ராமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலான படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்க்கு இந்த ரிஸ்க் மைக்ரோ ப்ராசஸரே போதுமானது. சிஸ்க் மைக்ரோ ப்ராசஸர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது தே ஆர் யூஸிங் சிஸ்க். இது காஸ்ட்லி கூட, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அது, அண்ட் ப்ரோக்ராமிங்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க். ரிஸ்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ், தட் இஸ் நம்ம ரிஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் இன்
நம்ம இன்ஸ்டிடியூட் செட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் அதோட பர்டனை ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த ரிஸ்க். ஓகே, தட் இஸ் அதோட பர்டன் கம்மியாக கொடுத்தா இந்த ரிஸ்க்குங்கிற மைக்ரோ ப்ராசஸர் நமக்கு எனஃப், இட்ஸ் எனஃப். தட் இஸ் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர், தட் இஸ் ரிஸ்க் அப்படியோட அப்ரிவேஷன், ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் தே ஹாவ் எ ஸ்மால் செட் ஆஃப் ஹைலி ஆப்டிமைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து நல்ல ஆப்டிமைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்டாண்டர்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்மால் செட் ஆஃப் இதாக இருக்கும், ரெண்டு மூணு லைனில் முடிகிற மாதிரி சின்னதாக இருக்கும். ஓகேவா, தே ஹாவ் எ ஸ்மால் செட் ஆஃப் ஹைலி ஆப்டிமைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் யூசிங் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுலேயும் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் அப்படி டேரக்டாக யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன பார்ட்டாக, அது பின்னாடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்லாம் படிப்போம் நம்ம, சின்ன சின்ன பார்ட்டாக ரெடியூஸ் பண்ணி வி கேன் யூஸ் இன் திஸ் ரிஸ்க். ரிஸ்க்குங்கிற கம்ப்யூட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்னதாக ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் யூசிங் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தோஸ் ரெடியூசிங் தி சைஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அது என்ன பண்ணணும்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட, தட் இஸ் ப்ரோக்ராமோட லைன்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கும் அந்த ப்ராப்ளமுக்கு டிபெண்ட் பண்ணி. தென் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிஸ்க் ப்ராசஸர்ஸ் ஆர் பென்டியம் 4, இன்டெல் P6, AMD K6 அண்ட் K7. ஓகே, இந்த மாதிரி பென்டியம் 4, இன்டெல் P6 இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் நீ ப்ராசஸர் நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பென்டியம், இன்டெல் நான் ஆல்ரெடி நான் காமிச்சது உங்களுக்கு, இன்டெல் தான் காமிச்சேன். AMD ப்ராசஸர் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வந்து ரிஸ்கில் இருக்கும். தட் இஸ் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது, தட் இஸ் ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் பார்க்கலாம். தட் இஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் இதில் தே சப்போர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது அட் அ டைட்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி, எக்ஸிக்யூட் மீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அதை நமக்கு ஆன்சர் கொடுத்துரும், ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். அதுதான் வந்து எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது. தே சப்போர்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் சப்போர்ட்ஸ் சிஸ்க் கேன் அக்கம்ப்ளிஷ் எ வைட் வேரைட்டி ஆஃப் டாஸ்க், மேக்கிங் தம் ஐடியல் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வைட் வேரைட்டி ஆஃப் டாஸ்க், எவ்வளோ டாஸ்க் கொடுத்தாலும் சரி அதை வந்து ஈஸியாக ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் அது கொடுத்தா போதும். பட் அது வந்து ஈஸியாக பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிடும் சிஸ்க். எக்ஸாம்பிள் ஆஃப் சிஸ்க் வந்து இன்டெல் 386 அண்ட் 486, பென்டியம், பென்டியம் 2 அண்ட் 3. பென்டியம் 4ங்கிறது ரிஸ்கில் வரும், அண்ட் மோட்டரோலா 6800. ஓகேவா, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இதெல்லாமே கீழே சொல்லிக்கிறது, இன்டெல் 386, 486, பென்டியம் 2 அண்ட் 3. இதெல்லாமே ப்ராசஸரோட நேம், மைக்ரோ ப்ராசஸரோட நேம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்க் ப்ராசஸர் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெமரி டிவைசஸ் பார்க்கலாம். ஸோ மெமரி டிவைசஸில் மெமரியோட ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ரீட் பண்ணுறதுனா என்னென்னு பார்த்தோம், ரைட் பண்ணுறதுனா என்னென்னு பார்த்தோம். மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு போய் MDRல ஸ்டோர் பண்ணால் தட் இஸ் ரீட், MDRலேருந்து எடுத்து வந்து மெமரியில் ரைட் பண்ணால் தட் இஸ் ரைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டூ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஆக்சஸ் பண்ணுறதுல. தே ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் டு ஆக்சஸ் தி மெமரி, தட் இஸ் ரீட் அண்ட் ரைட். ஆக்சஸ்ங்கிறது ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் இருக்குது. சீக்வென்ஷியல்னா 1 by 1, ரேண்டம்னா எதை வேணாலும் எங்கே ஃபஸ்ட்டு ஒன்று ஆக்சஸ் பண்ணும், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நெக்ஸ்ட் அட்ரஸ் தான் ஆக்சஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது எதை வேணாலும் ரேண்டமாக ஏதாவது ஒரு ஒர்க்கை ஆக்சஸ் பண்ணும், தட் இஸ் ரேண்டம் ஆக்சஸ். ஓகேவா, அது என்னென்னு பார்க்கலாம். சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அப்படிங்கிறது, இன் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் the memory is accessed in an orderly manner from start to end. Order ஆ ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆக்சஸ் பண்ணும் மெமரியை, இது சீக்வென்ஷியல் ஆக்சஸ். அதர்வைஸ் இன் அதர் ஹேண்ட் ரேண்டம் ஆக்சஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எனி பைட் ஆஃப் மெமரி கேன் பி ஆக்சஸ்ட் டேரக்ட்லி வித்தவுட் நேவிகேட்டிங் த்ரூ ப்ரீவியஸ் பைட்ஸ். ப்ரீவியஸ் பைட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த பைட்ஸ் ஆனால் எந்த நேவிகேட்டிங்னா வழிகாட்டுதலும் இல்லாமல் அதுவே ரேண்டமாக ஒவ்வொரு பைட் மெமரியை எடுத்து ஆக்சஸ் பண்ணும், அது ரேண்டம் ஆக்சஸ் ரேண்டம் ஆக்சஸ். ஓகேவா, சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ மென்ஷன் பண்ணிக்காங்க. டிஃப்ரெண்ட் மெமரி டிவைசஸ் ஆர் அரேஞ்ச்ட் அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி, ஸ்பீட் அண்ட் காஸ்ட். காஸ்ட்டு, ஸ்பீடு, கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம வந்து மெமரி டிவைசஸை ஆர்டர் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மெமரி ஹைராக்கி. ஹைராக்கினா ஆர்டர்னு அர்த்தம். ஸோ இதுதான் மெமரி ஹைராக்கி. ஸ்மாலர் கெப்பாசிட்டி, ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி, அதுக்கு அதோட கெப்பாசிட்டி வந்து மெயின் மெமரி. தென் கேஷ் மெமரியில் நிறைய வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டி நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்கோட ஹார்ட் டிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது கேஷ் மெமரியில் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸோ ஸ்மாலர் கெப்பாசிட்டி சைடில் லைன் போடுவாங்க பாரு, ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் அண்ட் ஹையர் காஸ்ட். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து லோயர் காஸ்ட், காஸ்ட் வந்து கம்மியாக தான் காஸ்ட், சாரி லோயர் காஸ்ட் சீப்பாக இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு. மெயின் மெமரி அதை விட கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். கேஷ் மெமரி இந்த மூணு ரெண்டையும் விட கேஷ் மெமரியோட எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபாஸ்டர் ஆக்சஸ் டைம் வந்து ஹார்ட் டிஸ்க் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகும், அப்புறம் மெயின் மெமரி, கேஷ் மெமரி அதோட ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோயர் ஆக்சஸ் டைம் அண்ட் லோ ஸ்லோ இதே தான் இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து சீப்பராக இருக்கும் பட் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். கம்பேர் வித் மெயின் அண்ட் கேஷ் மெமரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? கேஷ் மெமரி தான் காஸ்ட்டும் ஹையாக இருக்கும் அண்ட் ஸ்பேஸ் நிறையா இருக்கும், தென் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கேஷ் மெமரி. ஓகேவா? இதுதான் இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெமரி, மெமரி ஹையராக்கியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுக்குமே தனித்தனியாக டிவைசஸ் இருக்குது. ஹார்ட் டிஸ்க்னா ஹார்ட் டிரைவ் இருக்குது, ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். மெயின் மெமரி ரேம் அண்ட் ரோம், கேஷ் மெமரி, கேஷ் மெமரிக்கு வந்து ஃப்ளாஷ் மெமரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரி டிவைசஸ் இருக்குது. ஓகே, வில் சி ஒன் பை ஒன். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மிடில் பார்த்த மெயின் மெமரி. இந்த மெயின் மெமரி இஸ் அதர்வைஸ் கால்ட் இஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா கீழே பார்த்தது வந்து ஹார்ட் டிஸ்க், அதுதான் ஹார்ட் டிரைவ், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்கு போயிடும். இதில் வந்து எ ஸ்மாலர் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி இஸ் கால்ட் அஸ் எ பிட். இதில் பிட் பிட்டாக தான் ஸ்டோர் பண்ணுவோம். இது வாலடைல் மெமரி தான், நம்ம ஆஃப் அந்த அமௌண்ட் ஜஸ்ட் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்மாலர் யூனிட் தான் யூஸ் பண்ணுறோம், பிட் பிட்டாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட், ஏ மெமரி கேன் பி ஆக்சஸ் பை த கலெக்ஷன் ஆஃப் 8 பிட்ஸ் விச் இஸ் கால்ட் அஸ் எ பைட். ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த பிட்டு பைட்டில் நம்ம பார்த்துட்டோம். 8 பிட் ஸ்டோரேஜ் இருக்கும், ஒரு 8 பிட் ஸ்டோர் கவர் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் பைட். நம்ம இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம், இருந்தாலும் ரிமைண்டருக்காக பாரு. 1 MB அப்படிங்கிறது, ஸோ பைட்ஸ் அப்படிங்கிறது தான் பீன்னு சொல்கிறோம். கேபிங்கிறது கிலோ பைட், எம்பிங்கிறது மெகாபைட், ஜிபிங்கிறது ஜிகாபைட், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். 1 MBங்கிறதுல எத்தனை பைட்ஸ் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 MB இஸ் ஈக்குவல் டு 1024 KB நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு கிளாஸ், தட் இஸ் செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ 1 MB இஸ் 1024 KB. அப்போ அது எத்தனை பைட்ஸ் கால்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 1024 × 1024 10,48,576 பைட்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 1 MBல நம்மளால் 10,48,576 பைட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ரேம் இஸ் அ வாலடைல் மெமரி. ரேம் அப்படிங்கிறது வந்து வாலடைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அது வாலடைல் மெமரி. வாலடைல் மெமரினா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் மெமரி. ஒன்ஸ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு, கம்ப்யூட்டர் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரேமில் எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ரேம். RAM is a volatile memory and it allows both read and write operation. இதில் வந்து இந்த ரேமில் ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாகவே ரேம் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேம் டைரெக்டாக அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஓப்பன் ஆகிடாது, இல்லை உன்னோட பென்ட்ரைவ்லேருந்தோ சிடிலேருந்தோ ஓப்பன் ஆகாது, டைரெக்டாக அது போய் ரேமில் ஸ்டோர் ஆகி ரேம்லேருந்து தான் ரீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இட் அலோஸ் போத் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, அதில் ரைட் பண்ணவும் முடியும், ரைட் பண்ணுறதை ரீட் பண்ணவும் முடியும். பட் ஒன்ஸ் கம்ப்யூட்டர் நீ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணேன்னா தட் இஸ் த கம்ப்யூட்டர் மெமரிஸ் ஆர் டோட்டலி எரேஸ்டு, எரேஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, தட் இஸ் வாலடைல் மெமரி. டைப்ஸ் ஆஃப் ரேம், என்ன ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் ரேம்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஒன் இஸ் டைனமிக் ரேம், another one is static RAM.
DRAM, SRAM. Okay? Dynamic RAM அப்படிங்கிறது common type needs to be refreshed frequently. இது யூஸ்வலாக வந்து நம்ம நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ரேம் தான். அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அது ரெஃப்ரெஷ் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண ப்ரோக்ராம் ரிமூவ் ஆகும் ரேம்லேருந்து, நம்ம ஓப்பன் பண்ணுற ப்ரோக்ராம் அதில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ டைனமிக் ரேம் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இட் டேக் சம் டைம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் டைனமிக் மெமரி, சாரி டைனமிக் ரேம். அண்ட் ஸ்டாட்டிக் ரேம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அது ஆஃப் ஆனால் அதுவே ரெஃப்ரெஷ் ஆகி, ரொம்ப லெஸ் ஆஃப் ஆனால், அதோட லெஸ் ஆஃப் ஆன் மீன்ஸ் ரேராக அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அடிக்கடி ரெஃப்ரெஷ் ஆனால் திரும்ப லோடாக டைமாக இருக்கும், அதனால ஸ்லோவாகும். பட் இதில் ரேராக தான் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டாட்டிக் ரேம் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹென்ஸ் ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தன் டைனமிக் ரேம். ஸோ நம்ம இப்போ ஹைரார்கியல் ஆஃப் மெமரியில் ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம், தென் மெயின் மெமரி பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு மெயின் மெமரியில் டூ டைப்ஸ் இருக்குது, ரேம் அண்ட் ரோம். ரேம் பார்த்துருக்கோம், தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோம், ரீட் ஓன்லி மெமரி. ரோம் அப்படிங்கிறது ரீட் ஓன்லி மெமரி. ரீட் ஓன்லி மெமரி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, நம்மளால அந்த மெமரியிலேருந்து, மெமரி சிப்லேருந்து ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அகெயின் வி கான்ட் ரைட் இட் அகெயின், திரும்ப நம்மளால் அதில் போய் ரைட் பண்ண முடியாது. ஸோ இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மெமரிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டைமிங்கில் இந்த சிப்பை ரெடி பண்ணி உள்ளே இன்செட் பண்ணிடுவாங்க கம்ப்யூட்டரில். தட் இஸ் பூட் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்க் எல்லாம் செக் பண்ணுறது, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. இனி யூஸ்வலாக கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே டிவி மாதிரி டக்குன்னு டிஸ்பிளே வராது, நிறைய லெட்டர்ஸ்லாம் போகும், அதுக்கப்புறம் தான் உன்னோட டெஸ்க்டாப் கிடைக்கும், அப்படி தானே? ஸோ அதுதான் வந்து அந்த ரீட் ஓன்லி மெமரி, ரோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ரீட் ஓன்லி மெமரி ரெஃபர்ஸ் டு ஸ்பெஷல் மெமரி இன் ஏ கம்ப்யூட்டர் வித் ப்ரீ ஆர்டர், சாரி ப்ரீ ரெக்கார்டட் டேட்டா அட் மேனுஃபேக்சரிங் டைம் விச் கேனாட் பி மாடிஃபைடு. ஸோ நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங் டைமிங்கில் ப்ரீ ரெக்கார்டட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்லி ரீட் மட்டும்தான் பண்ணிக்கலாம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பூட் ஆகும்போது ரீட் ஆகும். த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட்ஸ் த கம்ப்யூட்டர் அண்ட் பர்ஃபார்ம் டயக்னஸ்டிக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ரோம். ஸோ ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட், அதை ஆல்ரெடி அவங்க எழுதி ப்ரோக்ராமாக அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. டயக்னஸ்டிக்ஸ் ஆல் த ப்ராப்ளம். ஓகே? கீபோர்டு இல்லை, இல்லை மவுஸ் நம்மளோட மானிட்டரில் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிற ப்ராப்ளத்தெல்லாம் இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் இஸ் ரோம் தான் வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் சச்சஸ் ப்ரோக்ராம் தட் பூட்ஸ் தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் பூட் பண்ணும் போது உள்ள கிரிட்டிக்கலான ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கான கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதில் ரோமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே? ஸோ டைப்ஸ் ஆஃப் ரோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் த டேட்டா ஹேஸ் டு பி ரிட்டன் ஆன் டு த ரோம் சிப், இட் கேனாட் பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ்ட் அண்ட் கேன் ஒன்லி பி ரீட். ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அதை எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் ரோம் ரிட்டைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். ஸோ ரோம் இஸ் கால்ட் அஸ் எ நான் வாலடைல் மெமரி. ஸோ இது வந்து நான் வாலடைல் மெமரி. நீ ஏன்னா வாலடைல் மெமரினா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் நம்ம கம்ப்யூட்டரை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னா மெமரி கிளியர் ஆயிரும்னு பார்த்தோம் ரேமில். தட் இஸ் வாலடைல் மெமரி. நான் வாலடைல் மெமரின்னு அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பெர்மனன்ட் மெமரி. இதை நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணாலும் பண்ணிட்டு திரும்ப வந்தாலும் அது மெமரியில் அப்படியே தான் இருக்கும், அது எரேஸ் ஆகாது. ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரோம் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, ப்ரோ, இப்ரோ, இஇப்ரோ. ஸோ திஸ் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரோம். ஓகே? ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அண்ட் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. நேம் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. வி வில் சி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ஸோ கேன் பி ரீட் ஒன்லி, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி தட் இஸ் ப்ரோம். மெமரி இஸ் ஆல்சோ அ நான் வாலடைல் மெமரி தட் இஸ் பெர்மனன்ட் மெமரி ஆன் விச் டேட்டா கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ். இதில் ஒரே ஒரு தடவை ரிட்டன் ரிட்டன் பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ நம்ம எரேஸ் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது.
Once a program has to be written onto a prompt, it remains there for. So therefore, அதுலேயே தான் எப்பவுமே இருக்கும், அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்க. அன்லைக் த மெயின் மெமரி, ப்ரோக்ராம்ஸ் ரிட்டைன் தர் கண்டென்ட் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனதுக்கப்புறமும் மெமரி அப்படியே தான் இருக்கும், எரேஸ் ஆகாது. அண்ட் த ப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரோம். தட் இஸ் ரோம் மீன்ஸ் ரீட் ஒன்லி மெமரி, ப்ரோம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோம் மேனுஃபேக்சர் அஸ் ஏ பிளாங்க் மெமரி. மேனுஃபேக்சர் பண்ணும்போது ப்ரோம் வந்து பிளாங்க் மெமரியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் ரோம் வந்து அதில் மேனுஃபேக்சரிங் டைமிங்கில் ப்ராசஸிங் என்ன பண்ணணுங்கிறத ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ப்ரோம் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமர் ஆர் ப்ரோம் ப்ரோக்ராமர் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும். ப்ரோக்ராமர் ஆரியா ஆர் ஏ ப்ரோக்ராம் பேர்ன் இஸ் யூஸ் டு ரைட் டேட்டா டு ஏ ப்ரோக்ராம் சிப். அந்த ப்ரோம் சிப்பில் எழுதுறதுக்கு ஒன்று ப்ரோம் ப்ரோக்ராமர் ஆர் ஏ ப்ரோம் பேர்னர் அப்படின்னு பேர்னர் அப்படி யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா, அந்த ப்ரோம் சிப்பில் ரைட் பண்ண முடியும், டேட்டாவை ரைட் பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரைட் பண்ண முடியும். த ப்ராசஸ் ஆஃப் ஏ ப்ரோக்ராமிங் ஏ ப்ரோம் இஸ் கால்ட் பேர்னிங் தி ப்ரோம். ஸோ ப்ரோமில் நம்ம ரிட்டன் எழுதுறத, தட் இஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர், தட் இஸ் எழுதுறதுக்கு பேர், இல்லை அதில் ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் பேர்னிங் த ப்ரோம். ஓகே, பேர்னிங் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம சிடியில் ரைட் பண்ணுறதுக்கு பார்ப்போம், அதே தான் எங்கேயும் அது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இப்ரோம். எரேசபிள் ப்ரோக்ராம் இது வந்து ரீட் ஒன்லி மெமரி தான். இதில் இதை என்ன எப்படி வந்து எரேசபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் இதை எரேஸ் பண்ண முடியும். எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இ ப்ரோமை, தட் இஸ் இந்த ப்ரோமை திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ப்ரோமில் முடியாது. இந்த இ ப்ரோம் அப்படிங்கிற மெமரி சிப்பில், சாரி மெமரி சிப்பில் அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் பண்ணி அதை எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இ ப்ரோம் ரிட்டைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட் அன்டில் இட்ஸ் exposed to ultraviolet light. ஓகே, அதில் எக்ஸ்போஸ் பண்ணுற வரைக்கும், அல்ட்ரா வயலட் லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கண்டென்ட் அப்படியே ரிமைனிங் அப்படியே இருக்கும், அது எரேஸ் ஆகாது, எரேஸ் பண்ண முடியாது. த அல்ட்ரா வயலட் லைட் கிளியர்ஸ் இட்ஸ் கண்டென்ட் மேக்கிங் இட் பாசிபிள் டு ரீப்ரோக்ராம் த மெமரி. அந்த அந்த சிப் மெமரி சிப்பை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த அல்ட்ரா வயலட் லைட்டை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டு. அதுதான் வந்து இப்ரோம். ஓகேவா? எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. See, this is differ from PROM. Yeah, PROM can be written only once and cannot be erased. But EPROM ah erase panni nam ezhudhikalam. EPROMs are used widely in personal computers because they enable the manufacturers to change the content of the EPROM to replace the updated versions or erase the contents before the computer is delivered. Okay, so EEPROM வந்து யூஸ்வலாக பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க EEPROM அந்த சிப்பை. என்ன பர்பஸ்க்காகனா, பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுவாங்க, தென் அதில் அப்டேட் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் அப்டேஷன் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் ஹார்ட்வேரில் சேஞ்சஸ் வரும்போதெல்லாம் அப்டேஷன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்டேஷனுக்கு அப்போ நம்ம ஒரு பர்சனலாக இருக்கவங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போவோம். பெரிய கம்பெனிஸ்னால் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இல்லை அவங்களால நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அவங்க வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த ப்ரோம் மட்டும், தட் இஸ் அந்த ரோம் சிப்பை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா எப்போது மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, டெலிவரி டைமிங்கில் அந்த ப்ரோக்ராமை எழுதிக்கலாம், எரேஸ் பண்ணிவிட்டு. சப்போஸ் ஏதாவது கண்டென்ட் வந்து ஏதாவது ஒரு காம்போனண்ட் அப்டேட்டட் ஆகிட்டு, ஸோ அதை அப்டேட் பண்ணணும், நியூவாக கண்டுபிடிச்சிருக்காங்க, நியூவாக இன்ஸ்டால் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மேனுஃபேக்சர் டெலிவர் பண்ணும் போது இப்ரோம் யூஸ் பண்ணி, இப்ரோம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எரேஸ் பண்ணிவிட்டு ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, இப்ரோம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோம். அதுலேயே இதை வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் யூஸ் பண்ணி, அது எலக்ட்ரா வயலட் ரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதில் அல்ட்ரா வயலட் ரேசஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் யூஸ் பண்ணி அந்த மெமரியை எரேஸ் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் ப்ரோம், இப்ரோம் இப்ரோம் ரிட்டைன்ஸ் its content even when the power is turned off, compute compares with all other types of prom, eeprom is slower as performance. So ellathayum compare panna modu
EEPROM வந்து ஸோ இது டர்ன் ஆஃப் பண்ணாலும் சிஸ்டம் ஆஃப் பண்ணாலும் கண்டென்ட் வந்து அப்படி ரீட்டைன் ஆகுறது எல்லா ரோம்க்கும் உள்ளது தான், ப்ரோம் இ ப்ரோம் இஇ ப்ரோம்க்கும் உள்ளது தான். ஸோ கம்பேர் வித் மற்ற ப்ரோம் ரோம் இஇ ப்ரோம் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவான ப்ராசஸ் தான் இஇ ப்ரோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேஷ் மெமரி. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைராக்கியல் ஆர்டரில் ஆர்டர்ஸ் பார்த்தோம், மெயின் மெமரி பார்த்தோம். மெயின் மெமரியில் டூ டைப்ஸ் பார்த்துட்டோம், ரேம் அண்ட் ரோம். லாஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருந்தாங்க, கேஷ் மெமரி. கேஷ் மெமரி அப்படிங்கிறது தான் காஸ்ட்லி மெமரி அண்ட் ஸ்பீடாக ஒர்க் ஆகிற மெமரி. ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் மெமரி வந்து ஹை ஸ்பீட் மெமரி அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி, விச் இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப் தி மெமரி ரெட்ரீவல் ப்ராசஸ், மெமரியை ரெட்ரீவல் ப்ராசஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆன் பண்ணுறோம், ஒரு சாங்கை கேட்க போகிறோம் அப்படின்னா, அந்த சாங் முதல்ல ரேமில் போய் ஸ்டோர் ஆகிட்டு அங்கேருந்து தான் நமக்கு ஓப்பன் ஆகும், டைரெக்டாக மெமரியிலேருந்து ஓப்பன் ஆகாது, மெயின் மெமரிக்கு போய் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ண, சப்போஸ் நம்ம ஒரு சாங்கை அடிக்கடி ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாஃப்ட்வேரை அடிக்கடி விஎல்சி அடிக்கடி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒவ்வொரு தடவையும் போய் அது செகண்டரி ஸ்டோரேஜ் மெமரியில் ஸ்டோர் ஆகிக்கும், தேடி பிடிச்சி எடுத்து வரணும். ஸோ இந்த இந்த தேடுற டயத்தை ரெடியூஸ் பண்ணுறது தான் அந்த கேஷ் மெமரி. இந்த கேஷ் மெமரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகிற ப்ரோக்ராமை எடுத்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், நம்ம எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த தேடுற அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகும். ஓகேவா? ஸோ தேடுற ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக முடிஞ்சிடும், சாரி ஸ்பீடாக முடிஞ்சிடும், அதனால் கம்ப்யூட்டரோட ஒர்க்கிங் ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும். அதுதான் கேஷ் மெமரி. டியூ டு இட்ஸ் ஹையர் காஸ்ட், த சிபியு கம்ஸ் வித் த ஸ்மாலர் சைஸ் ஆஃப் கேஷ் மெமரி கம்பேர்ட் வித் த சைஸ் ஆஃப் த மெயின் மெமரி. மெயின் மெமரியோட சின்னதாக தான் கேஷ் மெமரி கெப்பாசிட்டி உள்ளது தான் நம்ம எடுத்துப்போம், ஏன்னா இது அதோட காஸ்ட் வந்து ஹையராக இருக்கிறதுனால. ஸோ வித்தவுட் கேஷ் மெமரி, எவ்ரி டைம் த சிபியு ரெக்வஸ்ட் தி டேட்டா, இட் ஹேஸ் டு பி ஃபெச் ஃப்ரம் தி மெயின் மெமரி which will consume more time. So, cache memory illana over thadaviyum cpu enna pannona poi search panni nammoda secondary storage memory la poi eduthu vandu main memory la vekka vendirukku. So inda theerra tayatha micha paduradha inda cache memory. Cache memory eppadi work aagudhu appdi paathinga, the idea of introducing the cache memory that this extremely fast memory could store data that is frequently accessed and if possible the data that is closer to it. Okay, data romba closer ah iruka data and frequent ah nama use panna data alla enna panirom cache memory store panni vechukom, adukada and the idea va introduce pannanga, that is cache memory abingra idea adu. Okay va? So the help to achieve fast response time. So idu edukala use aagum pathina, fast response time and access time. Response time na poi theri edukra time, access time na work aara time. Indha rendu me vandu fast aayidu read and write processing appa, indha rendu me vandu romba fast aayidu memory la. Eppadi enna reason pathina, because of this cache memory. This helps to achieve the fast response time, where response time access time refer to how quickly the memory can respond to read or write request. எவ்வளவு தூரம் வந்து மெமரி வந்து ரீட் அண்ட் ரைட் ப்ராசஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஷ் மெமரியோட ஹெல்ப்பால் சீக்கிரமாக அதனால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் நமக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த கேஷ் மெமரி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியுக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவில் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு தடவையும் போய் மெயின் மெமரி ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்லோவாயிரும், பட் நம்ம கேஷ்லேயே எல்லாமே இப்போ எடுத்து வச்சுக்கோ, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே கேஷ் மெமரியிலே ஸ்டோர் பண்ணி வச்சதுனால சிபியூ டக்குன்னு கேஷ் மெமரியில் எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும், நமக்கு ஒர்க் பண்ண வைக்கும். நம்மளோட நம்ம என்ன தேடுறோமோ அதை ஈஸியாக, நமக்கு என்ன டபுள் கிளிக் பண்ணுறோமோ இல்லை என்ன நம்ம கம்ப்யூட்டர் தேடுறோமோ அதை ஈஸியாக நமக்கு ரீச் ஆகிறதுக்கு இந்த கேஷ் மெமரி யூஸ் ஆகுது. மெயின் மெமரிக்கு சிபியூ போச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாகும், ஆக்சஸ் டைம் லேட் ஆகும், பஃபர் இருக்கும், லேக் ஆகும், இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ கேஷ் மெமரி வந்து ஹையாக இருந்ததுன்னா நமக்கு ஒர்க் பண்ணுற டைமிங் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெமரி டிவைசஸ் முடிஞ்சது, மெயின் மெமரியிலோட அந்த ஹைராக்கியல் ஆர்டர் முடிஞ்சது. ஸோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் வில் சி டுமாரோ.